சரி இப்ப நம்ம பாக்குறது வந்து question number 25 இந்த காமா ஆஃப் n when n equal to 8 n க்கு 8 ன் சப்ஸ்டிட் பண்ணனும் ஃபேக்டர் ஏது யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கணும் அது என்ன ஃபேக்டர் யூஸ் பண்ணினா நமக்கு காமா ஆஃப் n னுடைய ஃபார்முலா question number 25 ல காமா ஆஃப் n equal to n minus 1 ஃபேக்டோரியல் இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ண சொல்லியிருக்காரு அதாவது பிராக்கெட்ல வந்து ஃபேக்டோரியல் அப்படின்னு இருக்கு So we know the formula gamma of n equal to n minus 1 factorial. அப்ப என்னோட வேல்யூ என்ன கொடுத்திருக்கு 8. So இங்க என்ன பண்ணனும் 8 minus 1 factorial that is 7 factorial. 7 factorial இந்த மாதிரி நம்ம விரிவுபடுத்தி எழுதலாம். இங்க 4 into 3 into 2 into 1. இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா 5040 அப்படின்னு சொல்லி வரும். நீ மல்டிப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த ஆன்சர் வந்து வரும் அடுத்தது காமா ஆஃப் n இப்பதான் இந்த இடத்துல பார்த்தோம் காமா ஆஃப் n உடைய ஃபார்முலா என்ன n minus 1 factorial அப்ப இதுக்கு ஆன்சர் என்ன n minus 1 factorial then காமா ஆஃப் 1 இதுக்கு அதே ஃபார்முலா தான் என்ன பண்ணலாம் n minus 1 factorial பண்ணா இந்த ஆன்சர் 1 வரும் இது எப்படி அப்படின்னா n minus 1 factorial அப்படின்னா 1 minus 1 factorial ஜீரோ ஃபேக்டோரியல் ஜீரோ ஃபேக்டோரியல் இஸ் நத்திங் பட் 1 இஃப் n கிரேட்டர் தென் 1 இதுக்கு கரெக்டான ஃபார்முலா வந்து d ஜீரோ டு இன்ஃபினிட்டி e பவர் மைனஸ் x பவர் n மைனஸ் 1 dx இதுவும் இதுவும் பார்த்தா சேமா இருக்கும் ஆனா இங்க லிமிட் வந்து 1 இந்த இடத்துல இன்ஃபினிட்டி சோ இந்த இன்ஃபினிட்டி அப்படிங்கறது ரொம்ப கரெக்டா பார்க்கணும் சோ ஆப்ஷன் d இஸ் தி கரெக்ட் ஒன் தேங்க்ஸ்